நான் தான் உங்களுக்கு இந்த ஷிப் பண்ணும் எது பற்றி பார்க்க போகிறோம்னா இனோவா கிரிஸ்டா 2019 மாடல் அது ஒரு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம போய் இந்த இன்ஜின் பார்க்கலாம். 2400 cc இன்ஜின், தென் 4 சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. 148 bhp 3400 rpmல கவர் பண்ணும். இது ஃப்ரண்ட்டில் பார்த்தாக்கா ஹெட் லைட்டு எல்லாம் ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃபாக் லைட் கூட ஹாலஜன் தான். நைட் விசிபிலிட்டி செம்மையாக இருக்கும் பார்க்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தாக்கா 176 mm கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தேவையான மெயின் இதுதான். 56 லிட்டர் டீசல் கெப்பாசிட்டி, 15 mileage கோட் பண்ணிடுறாங்க. பட் ஆனால் நம்மளுக்கு கிடைக்கிது 11 or 12 கிடைக்கும். அப்படியே எக்ஸ்டர்னல் டிசைன் பட்டாங்க, அப்படி டிசைன் பட்டாலும் செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம இன்டீரியர் பார்க்கலாம். இன்டீரியர் ஃபஸ்ட் நம்ம கேபின், டிரைவர் கேபின்லேருந்து பார்க்கலாம். இதுதாங்க டிரைவர் கேபின் எப்படி இருக்குது. இது காரா இல்ல கப்பலான்னு கேக்குற அளவுக்கு ஆயிடுங்க. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கியர் பாக்ஸ் அவ்வளோ கம்ஃபர்டபுள், 5-speed கியர் பாக்ஸ் இது. தென் இந்த டிசைன் பட்டால இன்டீரியர் டிசைன் செம்மையா இருக்குங்க நேர்ல பாக்குறதுக்கு. ஓகே வாங்க ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு. இதுதாங்க டிரைவரோட சீட்டு. இது பாத்தீங்கன்னா இது வந்து ஹைட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு கீழே தேவையான ஹைட்டு. இது வந்து ஷீல்டு ஃபோல்டிங் இது. ஓகே இந்த டிசைன் தெரியுதா உங்களுக்கு? இதோ இது ஃபுல் கர்விங்கு, இது பார்க்குறது செம்மையாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு. நம்ம டிஸ்பிளே பார்த்தாக்கா 8-inch டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது வந்து ஓடோமீட்டரு, ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லாம் டிரைவர் கேபின்லேயே வந்துடுறாங்க, செம்மையாக இருக்கும். இதுதாங்க கீ, இல்லை ப்ரெஸ்ஸிங் இது கொடுத்துருக்காங்க, கன் மாதிரி வெளியே வரும். ஃபஸ்ட்டு கீ எடுத்து இதான் நம்ம போடணும். போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு திருப்பி திருப்பினா ஃபஸ்ட்டு திட்டினா எங்கள் டிஸ்பிளேல ஆன் ஆகிடும். எங்கள் காஷன் நல்லா கொடுக்குவாங்க ஸ்டார்டிங்கில் இன்ஸ்ட்ரக்ஷன். செகண்ட் வாட்டி ஆன் பண்ணாக்கா எங்கள் ஓடோமீட்டர்லாம் ஆன் ஆகிடும். உங்களுக்கு இங்கே தெரிஞ்சிடுறாங்க எல்லாம். இது இங்கே டிஸ்பிளே கொடுத்துருவாங்க. இது என்ன காமிக்கும், இது ஸ்பீடு கிலோமீட்டர் ஆவரேஜ் கிலோமீட்டர் காமிக்கும். தென் ஆஃப்டர் எவ்வளோ லீட்டர் இருக்குதுன்னு காமிக்கும். அப்புறம் கெப்பாசிட்டி ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி, அப்புறம் ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகணும் அது காமிக்கும். ஸ்பீடு ஆவரேஜ் ஸ்பீடு இந்த டிஸ்பிளேல பார்த்தாக்கா நம்மளுக்கு இங்கே இதோ கண்ட்ரோலாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது டச்சு ஒர்க் ஆகும். தென் ஆஃப்டர் இங்கே ஸ்டீரிங்லேயே கொடுத்துட்ருக்காங்க. உங்களுக்கு மோடு எந்த மோடு வேணுமோ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே இது வந்து வால்யூம், வால்யூம் அப் வால்யூம் டவுன். இது வந்து ஏசிங்க, இது லோ ஐ, இதை பண்ணிக்கலாம். அடிக்கடிக்கு இப்படி திருப்பக்கூடாது, இவ்வளோ திருப்பினா அவ்வளோ அவங்க வண்டியை பார்க்க முடியாது. இது வந்து கூலன்ட்டு, தென் ரெட் கலர் வந்தாக்கா ஃபுல்லு பர்னிங் ஆகும். ஆல்ரெடி வண்டியில் உட்காந்துருந்தாக்கா உங்களுக்கு பர்னிங் இருக்கும். இதுவும் இன்னும் போட்டாக்கா எரி எரி எரின்னு எரிஞ்சிடும். இங்கே டிரைவர் கேபினில் உட்கார், டிரைவர் கேபின்லேருந்து ஏசி செம்மையாக வரும், கம்ஃபர்டபுள் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதாங்க இங்கே வந்து ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க. இது ரிமூவ் பண்ணிட்டா, இது ரிமூவ் பண்ணிட்டு தான் நீங்கள் வண்டி ஓட்டணும், இல்லைன்னா உங்கள் டயர் உங்கள் டிஸ்பிளே எல்லாம் போயிடும். இது வந்து 5-speed கியர் பாக்ஸு, இல்லைன்னா ரிவர்ஸ்க்கு ரிவர்ஸ் போட்டாக்கா கேமரா, நம்ம ரிவர்ஸ் கியர் போட்டாக்கா கேமரா இங்கே ஆன் ஆகிடும். கிளாரிட்டி செம்ம, விசிபிலிட்டிங்க செம்மையே தெரியும். இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஈகோ மோடு, இது பவர் மோடு. நீங்கள் நார்மலாக சிட்டிக்குள்ளே போகும்போது அது ஈகோ மோட் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை பவர் மோட் வந்து நீங்கள் எங்கேயே ஹைவேல போகும்போது அந்த மாதிரி போட்டாக்கா, பவர் மோட் போட்டாக்கா டைரெக்டாக போயிடலாம். நீங்கள் ரீச் ஆனது நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே மேலே கூட போயிடலாம். டிரைவர் கேபின்டே எல்லாம் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் சிங்கிள் ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும், அப்படியே மிரரெல்லாம் கீழே இறங்கிற ஒரே ப்ரெஸ், சிங்கிள் ப்ரெஸ்க்கு. இது வந்து லாக்கு அன்லாக்கு, தென் அது வந்து மிரர் க்ளோஸ் பண்ணுறது, இது மிரர் க்ளோஸ் பண்ணுறது காமிக்கிறாருங்க உங்களுக்கு. க்ளோஸ் ஆயிடுச்சா, திரும்ப ஆன் பண்ணாக்கா அப்படி ஹாய் நந்தா. இது வந்து மிரர் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இதில் வந்து செம்ம ஃபீச்சர் இருக்குதுங்க. இது வந்து நம்ம ஸ்டேரிங் கீழே வேணால் கீழே இருக்கலாம், மேலே வேணால் மேலே இருக்கலாம். இங்கே பட்டன் இருக்கும், இது இது புல் பண்ணாக்கா நம்மளை அட்ஜஸ்ட்,
நம்மளுக்கு தேன அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்டீரிங்கை. இது ரொம்ப பிடிச்சி, செம்மையாக இருக்கும். இது நம்ம ரூஃபிங்னு பார்த்தாக்கா செம்மையாக இருக்கும். ரூஃபிங் விசிபிலிட்டி 7 seater இது, தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த வண்டி பற்றி முக்கியமான விஷயம்னு சொல்லுவாங்க, சேஃப்டி. எவ்வி சேஃப்டிங்க இந்த வண்டி. இதான் ரோட் கிங். இனோவான்னு ரோட் கிங் சும்மாவா சொல்கிறாங்க. இது 200 கூட போவாங்க ஸ்பீடு, 200 கூட டச் பண்ணலாம். நார்மலாக இல்லை, இது பவர் மோட்டில் போட்டாக்கா இது பவர் மோட். பவர் மோட் ஆன் பண்ணிட்டு நீங்கள் 200 கூட டச் பண்ணலாம். ஆனால் பார்க்க நீங்கள் இருக்க மாட்டீங்க. நக்கு செத்தா பயில. நீங்கள் ரோட்டில் எங்கே பார்த்தாலும் இனோவா கிருஷ்ணா, இனோவா மிஸ்ஸே இல்லைங்க. ஒரு 4-5 வண்டி தான் பார்த்துலாம், சும்மா நீங்கள் க்ராஸ் பண்ணாலே. இது ஸ்டேரிங்கு, ஸ்டேரிங் பற்றி சொல்லி ஆகணுங்க. எவ்வி ஸ்மூத்து, குழந்த மாதிரிங்க ஸ்டேரிங். இது நம்ம என்ன சொல்கிறோமோ கேட்கும், அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இதுக்கப்புறம் சுண்டு வரல, சோ இந்த சுண்டு வரல, நீங்கள் சுண்டு வரல இது இல்லையா, ஓகே இது இதில் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனால் குழந்தைன்னு லாரி முன்னாடி போய் இதே குழந்த சைடில் போகலான்னு சொன்னால் கேட்காது. அப்படிதான் சொல்லி போகிறீங்க, அருவா நீங்கள் மேலே போயிடுவீங்க. வா, ட்ரைவ் பண்ணுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. கியர் இப்படி இப்படி அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அந்த மாதிரி பண்ணால் கியர் போயிடும். இனோவாவில் இன்னொன்று பிடிச்சிருந்தேன்னா நம்ம ஒரு 4th gear கூட மூவ் பண்ணலாங்க. இங்கே பாருங்க, 4th gear இருக்குது. இங்கே பாருங்கள் மூவ் ஆகும். 4th gear ஒரு எந்த வைப்ரேஷன் இல்லாமல் மூவ் ஆகுதுங்க, அது செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்கள் 4th gear எப்படி நார்மலாக மூவ் ஆகுது வண்டி, நல்லா இருக்குல்ல. டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு வெளியே வந்தேன், பார்த்தா ஹெவி டிராஃபிக். நமக்கு இப்படியா இருக்கணும். அதே மாதிரி இந்த வண்டியோட பில்ட் குவாலிட்டி சொல்லுங்க, சொல்ல வார்த்தை இல்லை. ஏமா ரோடு குட்டிஸாக இருக்குங்க, பார்க்குறவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் குட்டியாக இருக்கு. கிளாரிட்டி வேறு நல்லா இருக்கா இல்லையா தெரியல. நம்ம ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டோம். ஹெய், நம்ம ஃபைனலாக பில் கோழி பார்த்துடல வெளியே போயிட்டேன். இது எக்ஸ்டர்னல் ஒர்க்காக வச்சுங்க, செம்மையாக இருக்கு. டிசைனெல்லாம் செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இது இன்னோவாவில் ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டு இச்சாலும் ஒன்றுமே ஆகாது. வேணா ட்ரை பண்ணி பாருங்கள், 200 ஸ்பீடில் போய் இடித்தாலும் அதோ அந்த கல்லுக்கு எங்கேயே இடிச்சாலும் ஒன்றுமே ஆகாது, அந்த கல் தான் டேமேஜ் ஆகும். உங்களுக்கு டவுட்டுன்னு இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நக்கு வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பை பை, டாட்டா. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.